சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு அழகான தலைப்பு, ஈர்ப்பு விதி. பிரபஞ்ச விதியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ஈர்ப்பு விதியோட வேலை எப்படி செய்யும்னு நம்ம பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லாருமார்கள் வணங்கி பார்க்கலாம். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அந்த 7 வருடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல் பீரியட். எது போட்டாலும் அது விதையாக முளைச்சிடும். அதே மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சமே எனர்ஜி, நிறைய தலைப்பில் அதை பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எண்ணத்திற்கும் எனர்ஜி இருக்குது. அதை இன்னும் என்னுடைய குருமார்கள் ஒருவரான அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி அப்படி பார்த்தோன்னா, காந்தம், எல்லாமே காந்தம், எவ்ரி திங் இஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ தாட்டும் ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி தான். இதை புரிஞ்சிக்கிட்டா நம்ம போகிறோம். அப்போது நம்ம ஈர்ப்பு விதி பார்த்தோம்னா, நம்ம எதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அது வரைக்கும் அந்த காரு எல்லா இடத்துலையும் போயிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் காருன்ற எண்ணத்தை போட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது, அது சம்மந்தமான அந்த காரு யார் யாரெல்லாம் அந்த காரை ஓட்டுறாங்களோ, அந்த கலர் இந்த கலர் அந்த கார் நம்ம கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு இது லைஃப்பில் நடந்திருக்கு இல்லையா? அதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. அதே தான் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் நமக்கு பின்னாடி போயிட்டு, நம்மளுடைய தாட்ஸ் வந்து எந்த அளவு இருக்குது, எதுலெல்லாம் வீரியம் கொண்டிருக்கு, எதுலெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது, அது தான் நம்ம ஈர்ப்போம். அதை கரெக்ட் பண்ணலான்னா நம்ம ஈர்க்க முடியாது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட் இருக்குது. சிம்பிள் மெத்தட் வந்து ஆட்டோ சஜஷன். சப்போஸ் ஒரு தாட் இருக்குது, நல்ல தாட்டாக பதியணும், சப்போஸ் உங்களுக்கு நல்ல விஷயம் வரணும்னா, அதை வந்து நீங்கள் ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் விழுந்துடும். அது ஈஸியஸ்ட் மெத்தட் நான் நிறைய தலைப்பில் சொல்லியிருக்க மாதிரி, தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்திரிச்சு அந்த 5 நிமிடத்துலேருந்து 7 நிமிடம் அதுதான் வந்து அந்த சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ் ஜோனுக்கு நம்ம வர்ற நேரம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற நேரமும் அந்த நல்ல விஷயங்களை நமக்குள்ளேயே விதையாக மாற்றலாம். அதாவது ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட்டுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே தான் நம்ம ஓகே இது எனக்குள்ளே இது இல்லை இருந்தாலும் நம்ம ஃபேக் பண்ணி நம்ம மைண்டை மாற்றி மாற்றி கடைசியில் பதிவை போடுறோம். இந்த ரெண்டும் தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. உள்ள பதிவும் நம்மளுடைய விஷ் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு அதை வாங்கணும், இதை அடையணும், இது பண்ணணும்னு, அது ரெண்டுமே சிங்கப் ஆகணுங்க. இதை ஒன்று தாங்க இந்த பதிவோட முக்கியமான விஷயம். தாட் அண்ட் நம்மளுடைய கோல்ஸ் ஹாஸ் டு பி சிங்க்ட் அப். நிறைய பேர் செகண்ட் லெவலில் தான் போயிட்டுருப்போம். தாட்டு நான் அதை பண்ணும் இதை பண்ணும் எழுதுவோம் உணர்ச்சி வசமாக பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம், ஆனால் உள்ள எதில் நம்ம தடுக்குது பார்த்தோம்னா, காரலேஷன் இல்லாமல், சிங்க்ரனைசேஷன் இல்லாமல், ஒத்திசைவு இல்லாமல் இருக்கிற எண்ணங்கள் தான் வந்து தடுக்குது. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இதை வந்து இதோட சூழ்ச்சி மொத்தம் புரிஞ்சுக்கலாம். அப்போது இதில் சரியில்லைன்னா இதையே மாற்றிடுங்க. இதை மாற்றுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன், ஃபேக் இட் அண்ட் யூல் மேக் இட். இதை தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதுவாக வந்துடும். நீங்கள் தியானம் எனக்கு விருப்பம் இல்லை நான் இதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரிப்பீட் யுவர் தாட். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள், நான் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அந்த காரு இந்த கார் நான் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், கார் வாங்கணுன்றதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதை பண்ணும்பொழுது பாசிட்டிவாக தான் பண்ணணும், அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கலாம். அதை நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எப்போவுமே எண்ணங்கள் தான் நம்மளை சிரிக்க வைக்குது, எண்ணங்கள் தான் நம்ம ஆழ வைக்குது, எண்ணங்களே நம்ம வாழ்க்கையை வழி நடத்துது. அந்த எண்ணங்களை செம்மைப்படுத்துறது தான் மனித வளத்துக்குள்ளே உள்ள மனவளம். அந்த மனவளத்தை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா எண்ணங்கள் செம்மையாயிடும். அதற்கு தான் வந்து நம்ம நல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்லது செய்யணும், நல்லவங்களோட பழகணும், நம்மளை வந்து கீழே இழுக்கிறவங்கள விட்டு விலகி நிற்கணும், இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது. அதை நம்ம பண்ண வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்மளுடைய இந்த காந்தம் என்ன அலைகள் நமக்கு வந்து சரியாயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய விஷ், நம்மளுடைய கோல், நம்மளுடைய தொலைநோக்கு பாதை எல்லாமே சரியாயிடும். ஆகையால் இது ரெண்டுத்தையுமே கோரலேட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், எண்ணங்களும் உங்களுடைய பிளான் உங்கள் கோலும் சிங்கப் ஆகணும். சிங்கப் ஆகணும்னா சிங்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.
சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.